எத்தனை நம்புறீங்க? எனக்கானவைகள் எனக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி நம்புற பிள்ளைகள் எத்தனை பேர் நம்புறீங்க? நீ எதிர்பார்த்த நன்மைகளை உனக்கு கர்த்தர் கொடுக்கும்படிக்கு உன் நன்மைகள் உனக்காக காத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பெருள ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த மகா பெரிய மேன்மையை உனக்கு கொடுக்கும்படி உனக்காய் அது காத்திருக்கிறது. நீ அற்புதத்திற்காய் காத்திருந்த காலம் அல்ல, உனக்காக ஒன்று காத்திருக்கிறது. நீ போய் அதை உன் கண்ணால் காண போகிறாய். விசுவாசிக்கிற பிள்ளைகள், இந்த டிராவல் உனக்கு கொஞ்சம் கடினமான டிராவலா தான் இருக்கும். உன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு பிரயாணம் தான். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன்னை சோர்வடைய பண்ணுகிற ஒரு பிரயாணம் தான். ஆனாலும் நீ விசுவாசத்தோட என் யெகோவா ஷம்மா என்னோடு நீர் இருப்பி, என் யெகோவா ஷாலோ எனக்கு சமாதானத்தை தருவி, என் யெகோவா ரபா எனக்கு பரிகாரியாய் இருப்பி, என் யெகோவா நிசி எனக்கு ஜெய கொடியாய் இருப்பி. எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கை என்கிற பிரயாணத்திற்கு நேராய் ஒரு பிரயாணத்தில் நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய். ஆனா அதில் நடுவில் நீ என்ன மனநிலைமையோடு போகிறாய் என்பது உன்னை அழைத்த தேவனுக்கு மட்டுமே தெரியும். உன்னுடைய வழி மனுஷனுக்கு புரியாது, உன் காயங்கள் மனுஷனுக்கு தெரியாது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நான் போகிற பிரயாணத்தில் என் தேவன் எனக்கு அற்புதத்தை மட்டுமே காண செய்வா. இப்ப வேணா நான் போகிற பிரயாணம் அது வழி நிறைந்த ஒரு பிரயாணமாய், வேதனை நிறைந்த பள்ளத்தாக்காய், அழுகை பள்ளத்தாக்காய் என் பிரயாணம் இருக்கலாம். ஆனா நான் கடந்து வரும் பொழுது வெற்றியோடு ஜெயத்தோடு ஏகமா நிசி எனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் திரும்பி வரும்படி தேவன் எனக்கு அபிஷேகத்தையும் தேவன் எனக்கு வல்லமையையும் கர்த்தர் தருவார் என்று நம்புற பிள்ளைகள் நல்லா கூட கைகளை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே இன்னைக்கு நாம் போகிற பாதை ரொம்ப வழியா இருக்குப்பா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல, ஆனாலும் உம்மை நம்பி போகிறேன். வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவனாக இருக்கிறீர், உம்மை நம்பி நான் போகிறேன், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நமக்கப்பட்டு போக மாட்டேன் சுவாமி, இன்னைக்கு வேணா ஒரு பல குழப்பத்தோடு ஒரு நெருடலோடு இந்த பிரயாணம் இருக்கலாம். ஓ, இது எப்படி முடிய போகிறது? இந்த பிரயாணம் எப்படி முடிய போகிறது? எத்தனைமே நம்புறீங்க? கர்த்தர் உனக்கு கொடுத்த பிரயாணம் வெற்றியாய் முடிமடி கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஊழியத்தின் பாதை, ஓ கர்த்தர் எனக்கு கொடுத்த நோக்கம், இந்த வேலை காரியங்கள் எப்படி முடிய போகிறது? வெற்றியாய் முடியும். நீ அங்கே தோற்று போக மாட்டா. உனக்காக ஒன்று உனக்கு காத்திருக்கிறது. தேவன் உனக்கான ஒரு காரியங்களை உனக்காக செய்ய போகிறார். என் குடும்ப வாழ்க்கை எப்படி முடிய போகிறது? வெற்றியாய் முடிய போகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டே. அவர் நமக்கு அற்புதத்தை செய்யட்டும். நம்மை பலவானாய் மாற்றுகிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரம் வந்து ஏன் இந்த ஃபெலோஷிப், அப்போஸ்தலர் 2:42 நினைக்கிறேன், அவர்கள் அப்போஸ்தலருடைய அன்னியுணைத்திலும் ஐக்கியத்திலும் அப்பன் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக என்ன செய்திருந்தார்களாம்? தரித்திருந்தார்கள், உறுதியாக தரித்திருந்தார்கள். ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த ஐக்கியம் நம்ம உறுதியாய் தரித்திருக்கும் போது தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நேற்றைய தினம் ஒரு 2 நாளுக்கு முந்தி ஒரு சாட்சியை கேட்டு என் மனசு ரொம்ப உடைந்து போனது. கேரளா பன் மாநிலத்தில் ஒரு சபை இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரிலாம் அங்குள்ள விசுவாசிகள் இருக்க மாட்டாங்க.
நம்மள மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பக்தி விருத்தியாக இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸில் ரொம்ப பக்தியை காட்டுவாங்க, அவங்க தோற்றத்தில் காட்டுவாங்க. அவ்வளோ ஒரு பக்தி விருத்தியாக இருக்கும். அந்த சபையில் ஒரு பழக்கம் இருக்கிறதா என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லுவாங்க சபையில். இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கீங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் சாட்சி நேரம்னு கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்லுவாங்க. அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, கர்த்தரின் இந்த ஆராதனை கொண்டு வந்தார், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ தடைகள் இந்த ஆராதனைக்கு வந்தது, கர்த்தரின் இந்த ஆராதனை கொண்டு வந்தார். நேற்று தினம் திடீரென என் மகள் மரித்து போனார், ஐயோ இந்த நேரம் மரித்து போனாலே நாளைக்கு ஆராதனை இருக்குதே, நீ சொல்லி என் பிள்ளைய நான் என்ன பண்ணிருக்கேன், கட்டில படுக்க போட்டு மூடி போட்டுட்டு வந்திருக்கேன், தேவன் இந்த ஆராதனையில கலந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுத்தார், நீ கண்ணீரோட சாட்சி சொன்னார். ஆராதனை முடிஞ்ச பிறகு தெய்வ பிள்ளைங்க நீங்க எல்லாம் வந்து என் பிள்ளைய நல்லடக்கம் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அழுதாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், ஒரு சின்ன பலவீனத்திற்கு கூட நம்ம யோசிக்கிறோம், ஆராதனைக்கு இன்னைக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி. ஒரு பிள்ளை தன்னுடைய பெத்த மகள் மரித்து போன போதும் கூட அப்படியும் தெய்வ பிள்ளைகளை கத்தர் வைத்திருக்கிறார். அவர் ஆமாம் சொல்லுங்க பாப்போ. ஆமாம் உண்மை, அந்த சாட்சியை கேட்டு நம்மளாம் என்ன செய்தோம் ஆண்டவருக்கா, யோசித்து பாருங்க. தன்னுடைய மகள் மரித்து போனார், ஆனாலும் என் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வரணும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுப்பா. இதுதான் அப்போஸ்தலருடைய ஐக்கியம். என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நான் நிற்பேன், கர்த்தரை நான் உயர்த்துவேன். பலவீனங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆண்டவர் அதிகமா நேசிங்க, ஆண்டவர் மேல உண்மையான அன்பை வைங்க. பாட்டுல மட்டும் பாடினா போதா சொல்லுங்க, ஆமே அன்பு கூறுவேன். அந்த அன்பை நம்ம உண்மையா நம்ம வாழ்க்கையில காட்டுறோமா என்பதை பாருங்க. ஒரு அல்லில சொல்லக்கூடாதா, என்ன வந்தாலும் உண்மையா நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளை அதுக்கு தானே அழைத்தார். தேவன் நமக்கு எதுக்கு அழைத்தார் நம்மளை சொல்லுங்க பாக்க, ஒரு ஆமே எதுக்கு அழைத்தார், ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போ, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் நம்ம இருக்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, அந்த சாட்சி தான் என் மனசர் பயங்கரமாய் தூட்டது. ஆண்டவரே, தன்னுடைய மகள் மரித்து போனாலும் கூட ஓடி போய் கர்த்தருக்காக நின்னார்களே ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி கர்த்தருக்காக நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க மாத்திர கைகளை உயர்த்துங்க பாப்போம். அல்லேலூயா. பலனும் மரணும் என் கீடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா என் சமாதானம் நீ, என் யெகோவாரப்பா என் பரிகாரினி, என் யெகோவானிசி என் ஜெயக்கோடி. நீ சொல்லுமா, என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, என் யெகோவா ஷாலோ என் சமாதானம் நீ, என் யெகோவாரப்பா என் பரிகாரினி, என் யெகோவானிசி என் ஜெயக்கோடினி. தேவன் சகாயர் எனக்கு எதை கண்டும் ஆஞ்சிடு,
நாளோ என் சமாதானம் நீ என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ என் யெகோவா நிஸ்ஸி என் ஜெயக்கும் எல்லாம் சொல்லுங்க என் யெகோவா ஷமா யெகோவா ஷமா என் தோடு நீ என் யெகோவா ஷாலோ என் சமாதானம் நீ என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ என் யெகோவா நிஸ்ஸி என் ஜெயக்கொடி நீ பயமின்றி துணிந்து நானும் என்னோடு நீர் இருக்கிறாண்டவரே யாரில்லை நீர் என் கூட இருந்தீரானா நீர் என்னோடு இருப்பீரானா உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உமாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் எல்லாரும் சொல்லுங்க என்னோடு நீர் இருந்தா போதும் நீர் என் ஜெய கூடி நீ என் யெகோவாஷமா என்னோடு என்று பாராதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன் மேல் இறங்கட்டும் தேவ பிரசன்னம் உன்னை மூடட்டும் ஒரு பலன் வரட்டும் உனக்கு என் யெகோவா நீசீ என் ஜெய கூடி இன்னுமா என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர் என் யெகோவா ஆராதிக்கும் பொழுது யெகோவா ஷம்மா உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல உன்னை கைவிடுவதும் இல்ல நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் என் யெகோவா ஷம்மா விடுதலை இப்பொழுது
முழு வெள்ளத்தோடு ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக, இந்த ஆராதனைக்காக தேவ வல்லமை வெளிப்படும்படியா நீ கையை தொட்டும் போதே திறக்கப்பட வேண்டிய எல்லா கதவுகள் நமக்காய் திறக்கப்படட்டும். உனக்காக திறக்கப்படிய நன்மையின் கதவுகள், ஓ கிருபையின் ஊற்றுகள், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் எல்லாம் இப்பொழுதே திறக்கப்படட்டும். எல்லா பலவீன கட்டுகள் எல்லாம் உடையட்டும். வாழ்க்கையில் ரொம்ப நாள் காத்து கொண்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் காரியங்கள், மாறாத காரியங்கள் கூட, மாறாத போராட்டங்கள் கூட, அந்த தத்தளிப்பின் பாத்திரங்கள் இந்த ஆராதனையில உன்னை விட்டு விலகி போகட்டும், உன் கையில் இருந்து எடுக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இது மாறட்டும் என்று போராடி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இன்னைக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு என் ஆண்டவர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எல்லாவற்றையும் உன் கையிலிருந்து நீக்கி, உன் கையிலிருந்து நீக்கி, கமான், உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறா, வாங்கிக்கோ. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உன் கையிலிருந்து நீக்கி போடுறா. நீ கையை தட்டி ருசல அற்புதத்தை பெற்றுக்கோ, வாங்கிக்கோ. யெகோவாஷமா என்னோடு என்று நீர், யெகோவாஷாலோ என் சமாதானம் நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரம் நீர், யெகோவா நிசி ஆராதனை மூடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ஆளுகையும் உங்க சித்தமும் உங்க மகிமை மட்டும்தான் எங்களை நடத்தணும். சுவாமி, என்ன நடத்தணுமோ, என்ன வார்த்தையை பேசணுமோ ஆண்டவரே, எங்களோடு பேசி எங்களை மகிமைக்குள்ளாக இன்னொரு ஆழமான அனுபவத்திற்குள்ளாக என் தேவனாய் கர்த்தர் எங்களை கொண்டு போவீராக. கர்த்தர் பலப்படுத்தும் சுவாமி, கிருபை நாள் மூடிக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமை நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே தேவ பிரசன்னத்திலே உட்காருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஐக்கியத்துக்கு வந்திருக்கிற அப்போஸ்தலனுடைய ஐக்கியத்திலே வந்திருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம் அப்போஸ்தலனுடைய ஊழியம். உறுதியாய் தரித்திருந்தார்கள். சொல்லுங்க, நம்முடைய ஐக்கியம் என்ன? சொல்லுங்க, அப்போஸ்தலருடைய ஐக்கியம், அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிக்குதல், ஜெபம் பண்ணுதல். சொல்லுங்க பாப்பா, இதுதான் நம்ம ஊழியத்துல பிரதானமாய் நம்ம செய்கிறோம், உபதேசிக்கிறோம். ஐக்கியம், அந்யோன்யம், கர்த்தருடைய பந்தி, ஜெபம் பண்ணுது, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரதானமான நோக்கம். ரலில சொல்லுங்க, நம்ம வரலாற்று வல்லமை ஊழியத்துடைய நோக்கமே இது மட்டும்தான். ராமாயணம் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தெய்வ பிள்ளைகள் நம்ம ஐக்கியத்தில், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால தான் ஓரளவு கேதர் ஆகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த ஐக்கியத்தில் இன்னும் வராத நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க எல்லாம் வந்து சேரட்டும் ஆண்டவருடைய நாமத்தினால. அடுத்த மாதம், அடுத்த வாரம் ஒரு சிறப்பு ஆராதனை, அது தீர்க்க தரிசன ஆராதனை என்று கூட சொல்லலாம். விசேஷமான கர்த்தருடைய தெய்வதாசனை கர்த்தர் நம்மத்தில் கொண்டு வருகிறார். இந்த நம்முடைய அரராஜ் ஜெபமை ஓபன் பண்ணும்போது ஜெய் ரூபன் என் மகனேங்கிற ஒரு, நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு அண்ணன் முந்தானச்சனை கால் பண்ணார். நான் சொன்னேன் இந்த வாரமே வாங்கன்னு சொன்னேன், ஷார்ட் டைமாக இருக்கு தம்பி, அதனால் அடுத்த சண்டே மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகள் அடுத்த வாரம் ஒரு சிறப்பு ஆராதனை, அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு டோக்ஸா. ஆகவே தெய்வ பிள்ளைகள் அடுத்த வாரம் ஆராதனையில குடும்பமாக யாரும் மிஸ் பண்ணிடாம அநேகரைக்கு சொல்லி அந்த
ஆராதனல பங்கு பெற வைங்க ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் தீர்க்க தரிசனங்கான வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் ஆமென் ஆகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அல்லேலூயா அருமையான தேவதாசனை கர்த்தர் பயன்படுத்தட்டும் ஆகவே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சொன்னைகருக்கு சொல்லி நம்ம அந்த மீட்டிங்கை அனைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமென் கர்த்தர் அந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார் விசேஷமாய் நம்ம அன்பு சகோதரர் எட்வின் பிரதர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆவடியிலிருந்து ஃபேமிலியாக வந்திருக்கீங்க தேங்க்யூ அவர்கள் அவருடைய சாட்சிலாம் ரொம்ப ஒரு அருமையான சாட்சி அன்பு சகோதரர் எவ்வளோ எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறார் ஆனால் ரொம்ப கீழேருந்து மேலே வந்தவங்க நம்ம பிரச்சனை லாஸ்ட் டைம் ஒரு பிரச்சனை நமக்கு ப்ரேயர் நடத்தும் போது நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த நேரம் பிரதர் என்னோட தொடர்பு கொண்டார் இவர் தான் ஹுண்டாய் கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் கத்தரவரை வைத்திருக்கிறார் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம் ஆமே யாருக்குனாலும் ஒரு வேலை வேணும்னா உடனே அதை செய்யக்கூடிய அதை செய்து நமக்காக என்ன இதனாலும் நினைச்சா எடுத்துருவார் ஒரு அலையில சொல்லுவோம் ஆமே நமக்கு சூட்டபிளாக இருந்தால் போதும் அவ்வளோதான் அந்த மாதிரி உடனே நமக்காய் செய்கிறார் மான தெய்வ மனுஷன் இன்னைக்கு வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம் நம்ம அரராத் ஊழியத்தில் இருக்க தெய்வ பிள்ளைகள் கைகளை தடி நம்ம அவர்களை வரவேற்போம் இதிலும் நீங்கள் பிரதானவைகளை காண்பீர்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அடுத்த வாரம் விசேஷமாக சொல்கிறேன் நம்ம வர்ற ஊழியக்காரங்களை நம்ம கனப்படுத்தி தான் அனுப்பணும் ஒரு அலையில் சொல்லுவோமா ஆமென் வருகிற தெய்வ பிள்ளைகள் நீங்கள் நல்ல ஒரு காணிக்கை எடு எவ்வளோ காணிக்கை கொடுக்குறீங்களோ அது அப்படியே அந்த ஊழியக்காரனுக்கு எடுத்து நான் விதைச்சிருவோம் நம்ம ஒரு அமே கடந்த முறை நான் அதை நான் ஒரு கோவிலம் பார்க்க போகும்போது அந்த பாக்கியராஜ் நம்ம அடுத்த மாதம் வராருல அப்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு நேரம் எடுத்த காணிக்கை வந்து எவ்வளோ 6000 ஜோச்சம் இருந்துச்சு அந்த ஆராதனை முடித்து அவங்க மொத்தமாக அப்படியே எடுத்து எனக்கு கையில் கொடுத்தாங்க 6000 எவ்வளோ இருந்துச்சு அப்போ நம்மளும் அப்படி என்ன செய்யணும் கொடுக்கணும் ஒரு அலையில் சொல்லுங்க பாப்போம் ஆகவே தேவ பிள்ளைகள் அடுத்த வாரம் நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஊழியக்காரனுக்கு நம்ம பிளஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் விதைக்க போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன் அந்த விதை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகிறாரு ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க ஆகவே அடுத்த வாரம் தேவ பிள்ளைகள் ஒரு ஊழிய நம்ம கொடுக்குற காணிக்கை அவர் ஊழியக்காரனுடைய ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் சரீரத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் அவங்க சந்தோஷப்படணும் பரவாயில்லையே இவ்வளோ பேர் தான் இருந்தாலும் நல்லா நம்மளை கனம் பண்ணியிருக்காங்களே நினைக்கணும் ஒரு அலையில் சொல்லுங்கப்பா ஆகவே தேவ பிள்ளை அதை செய்யுங்க ஏன்னா வருகிற நாட்களில் நமக்கு நிறைய காரியங்கள் அடுத்த மாதம்லாம் நமக்கு நம்முடைய 4th அனிவர்சரி இருக்குது 20 August 24 அதன் பிறகு 26 நமக்கு டோக்ஸாக இருக்குது நிறைய தேவைகள் இருக்கிறது கர்த்தர் நம் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரத்திலிருந்து சந்திக்கட்டும் எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா ஆமே சார் சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் லட்சரிச்ச முகமா அல்லேலூயா ஆமே எத்தனை பேருக்கு உண்மையாகவே ஒரு சண்டே ஆராதனை போனால் அது ஒரு சந்தோஷத்தோடு வருவீங்க ஆமே நீ ஒரு நாள் தான்டா லீவ் இங்கேயும் சர்ச்சிலேயே போய் உட்கார்ந்துருக்கணும் கத்துரை சாதம் நம்ம இவர் ஆரம்பித்தா முடிக்கவே மாட்டார் மற்ற சபையெல்லாம் ஒரு மனத்தில் முடிஞ்சிடும் ஒன்றை மனத்தில் முடிஞ்சிடும் இவர் தான் ஏன் போயிட்டே இருக்கிறாரு நான் என்ன பண்ணுறது ஒரு அலையில் சொல்லுங்க பார்ப்போமே மனுஷனை பிரியப்படுத்தி நான் பேசினேன்னா நான் கத்துரை ஊழியக்காரன் அல்ல கலாத்தியர் ஒன்று பார்த்து என்ன சொல்லுது நான் யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் ஆயிருந்தால் நான் கத்துரை ஊழியக்காரன் நேற்று தினம் ஒரு சகோதரர் ஒரு சில காவிக்குரிய அனுபவத்தை என்னோட பகிர்ந்து கொண்டார் பாச ஒரு மணி நேரம் சோமணிக்கும் போது என்னை அறியாமல் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் பாசன்னு சொன்னார் அதாவது ஒரு களி கூறுகிற ஒரு அனுபவம் அது அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட எவ்வளோ நேரத்தில் அந்த அனுபவம் வந்துச்சுன்னு கேட்டேன் பாஸ்டர் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் தேவ பிரச்சனத்தை என்னால் என்ன செய்ய முடியல அனுபவிக்க முடியல பாஸ்டர் அந்த ப்ரேயர் கரெக்டாக ஒரு 10 முடிகிற முன்னோட்டி 1 ஒரு 10 பிஃபோர் தான் அந்த மகிமையை நான் அனுபவித்தேன் பாஸ்டர்ன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இதுதான் நம்ம ஆராதனை என்ன செய்கிறோம் நடத்துகிறோம் நம்ம பேர் நம்ம கிரு கற்றுக் கொடுத்த கிருபையில் அழகான ஒரு ஆராதனை நடத்தி அழகான ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்
ஆனா தேவன் வராம நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு அலையில சொல்லுங்களேன், அவர் எந்த நேரம் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த நேரம் கர்த்தர் கொடுப்பார். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே, நீ ஒரு டைமை வச்சுட்டு இந்த டைமுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யறவருன்னா அது உண்மையிலே சொல்றேன், அது அப்படி நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்தா இன்னைக்கே மாத்திக்கிடுங்க. நீ நினைக்கிற நேரத்துல கிரியை செய்கிறவர் அல்ல, அவர் விரும்புகிற நேரத்தில் நமக்காய் கிரியை செய்கிறவர். கை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? ஆமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் விருப்பத்தின்படியோ என் யோசனைகளின்படியோ என் நினைவுகளின்படியோ அவர் கிரியை செய்கிறவர் அல்ல, அவர் விருப்பத்தின்படி என் வாழ்க்கையில எனக்காக என் தேவன் கிரியை செய்கிறவர். ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் அதை புரிந்து கொள்ளுங்க, தேவனே உங்க கிருபையின்படி, உங்க கிருபையின்படி, உம்முடைய நேரத்தின்படி. அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்னா வேதம் சொல்லுகிறது காத்துரு, கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ எந்த காரியத்துல ஆவியில காத்திருக்கிறாயோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் அதை மாம்சத்திலே உனக்கு கொடுத்து உன்னை அந்நிய கண்கள் எல்லாம் உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறாயா? தேவ சமூகத்துல ஆவியில காத்துரு, ஆவியில ஜெபம் பண்ணு, ஆவியில நின்று பார். எதையும் பார்க்கும் போது மாம்சத்தின் பார்க்காத ஆவியில பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அப்படி ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்படும்படி, ஆவிக்குரியவர்களாய் இருக்கும்படி? நீ ஆவிக்குரியவனாய் மாறிட்டனா இந்த உலகத்திலே உன்னை விட உலகத்துல பெரிய ஆள் எவனுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியில இருக்கிற மனுஷன் உலகத்தையே ஜெயிக்க, அதான் சொன்ன உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன நினைக்கிறீங்க ஆவியில? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென். நடக்காம இருக்கு, நீ ஆவியில வளரல. ஆவியில பண்ற ஜெபத்திற்கு பலத்த வல்லமை இருக்கு. ராமன் சொல்லுங்க பாப்போம். அந்த ஆவியில நீ பண்ணும் போது ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இல்லனா நீங்க எத்தனை வருஷம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அது வானத்தை கூட அட்பையிட்ட ஆவியில ஜெபம் பண்ணு. ராமன் சொல்லக்கூடாதா? ஆமென். ஆமென். ஆவியில உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆவியில ஜெபம் பண்ணி உன் கையை உயர்த்து. மூணு நாள் வந்து எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் 3 மணி இருக்கும், ஆண்டவர் சில காரியத்தை ஆவியில அப்படியே கொண்டு வர. அந்த நேரத்துல கையை உயர்த்தி ஆவியில சில காரியத்துக்காக அப்படியே நான் கை உயர்த்தி ஜோம் பண்ணேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமே. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறீங்க, ஆவியில ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, மாம்சத்தின்படி இல்ல ஆவியில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிற. மாம்சத்தின்படி விதைக்கிறவன் சத்தமா சொல்லுங்க வசனம் தெரியுமா, அழிவை அறுப்பான். மாம்சத்தின்படி விதைக்கிறவன், ஆனா ஆவியில விதைக்கிறவன் என்ன அறுப்பா? நித்திய ஜீவனை. எல்லாரும் சொல்லுங்க நித்திய ஜீவனை. ஒரு அம்மன் சொல்லக்கூடாதா? ஆமா. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பது நம்முடைய ஆவியில நம்ம எப்படி டிசைட் பண்றோமோ அது அதன்படிதான் இருக்கும், அதன் பிரகாரமாகத்தான் இருக்கும். ராமன் சொல்லுங்க, ஆவியில ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ராமன் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இன்னையிலிருந்து ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே நான் ஆவியில ஜெபம் பண்ண விரும்புறேன் ஆண்டவரே. ராமே ஆராதிக்கும் பொழுதே ஒரு தெய்வ பிரசனை இறங்கணும். சொல்லுங்க, யெகோவா ஷம்மா என்னோடு அன்றும் நீர், யெகோவா ஷாலோ என் சமாதானம் நீராமே.
சுவாமே. என்னுடைய ஆரம்ப நாட்கள் இந்த பாட்டெல்லாம் என் வாழ்க்கையில என்ன மறக்க முடியாது. எனக்கு பெருமையா இருந்த நேரம் ஒன்னும் இருக்காது, சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்க ஜீரோ. அப்பெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாமே. ஆமே பாடலை பாடும்போதே ஒரு கிருபை என்ன நிரப்பு. என்னேகவாசமா என்னோடு என்று நீ, என்னேகவாசாலோ என் சமாதான் நீ, என்னேகவாரப்பா என் பரிகாரினி, சத்தமா சொல்லுங்க பாபோ. இவனா நல்ல கவனிங்க சொல்லும் போது நீங்க ரெண்டு கைய வைத்து என்னோடு என்று நீ. ஏகவசமான என்ன அர்த்தம்? அவர் என்னோடு இருக்கிறார். ஆமே ஏகவசாலும் சொல்லியா போது மாப்பிள்ள. ஆமே ஏகவராஃபா சத்தமா சத்தமா ஏகவா நிசி என் ஏகவாசமா என்னோடு என்று என் ஏகவாசாலோ என் சமாதானம் நீ, அவர் என் ஏகவாரப்பா என் பரிகாரிணி, என் ஏகவா நிசி அற்புதங்களை காணும்படிக்கு இன்னைக்கு ஒரு டிராவலை ஒரு பிரயாணத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். ஒரு பிரயாணம் எனக்கு ஆரம்பிக்க போகிறது. அந்த பிரயாணம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதபடி என்ன நடக்க போதுன்னே தெரியாத ஒரு டிராவலா தான் இருக்கும். ஆனா நீ விசுவாசத்தோடு கடந்து போ, உனக்கானவைகள் அங்கு உனக்கு காத்திருக்கிறது. கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கானவைகள் எனக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி நம்புற பிள்ளைகள்? எத்தனை பேர் நம்புறீங்க நீ எதிர்பார்த்த நன்மைகளை உனக்கு கர்த்தர் கொடுக்கும்படிக்கு உன் நன்மைகள் உனக்காக காத்திருக்கிறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உன் பெருள ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த மகா பெரிய மேன்மையை உனக்கு கொடுக்கும்படி உனக்காய் அது காத்திருக்கிறது? நீ அற்புதத்திற்காய் காத்திருந்த காலம் அல்ல, உனக்காக ஒன்று காத்திருக்கிறது. நீ போய் அதை உன் கண்ணால் காண போகிறாய். விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த டிராவல் உனக்கு கொஞ்சம் கடினமான டிராவலா தான் இருக்கும். உன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு பிரயாணம் தான். உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன்னை சோர்வடைய பண்ணுகிற ஒரு பிரயாணம் தான். ஆனாலும் நீ விசுவாசத்தோட என் ஏகவா சம்மா என்னோடு நீ இருப்பி, என் ஏகவா ஷாலோ எனக்கு சமாதானத்தை தருவி, என் ஏகவா ராபா எனக்கு பரிகாரியா இருப்பி, என் ஏகவா நிசி எனக்கு ஜெய கொடியா இருப்பி. எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கை என்கிற பிரயாணத்திற்கு நேராய் ஒரு பிரயாணத்தில் நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய், ஆனா அதில் நடுவில் நீ என்ன மனநிலைமையோடு போகிறாய் என்பது உன்னை அழைத்த தேவனுக்கு மட்டுமே தெரியும். உன்னுடைய வழி மனுஷனுக்கு புரியாது, உன் காயங்கள் மனுஷனுக்கு தெரியாது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க நான் போகிற பிரயாணத்தில் என் தேவன் எனக்கு அற்புதத்தை மட்டுமே காண செய்வா? இப்ப வேணா நான் போகிற பிரயாணம் அது வழி நிறைந்த ஒரு பிரயாணமாய், வேதனை நிறைந்த பள்ளத்தாக்காய், அழுகையின் பள்ளத்தாக்காய் என் பிரயாணம் இருக்கலாம். ஆனா நான் கடந்து வரும் பொழுது வெற்றியோடு
ஜெயத்தோடு ஏகமா நிசி எனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் திரும்பி வரும்படி தேவன் எனக்கு அபிஷேகத்தையும் தேவன் எனக்கு வல்லமையையும் கர்த்தர் தருவார் என்று நம்புற பிள்ளைகள் நல்லா கூட கைகளை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே இன்னைக்கு நாம் போகிற பாதை ரொம்ப வழியா இருக்குப்பா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல, ஆனாலும் உம்மை நம்பி போகிறேன், வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், அழைத்த தேவன் நீர் உண்மை இல்லவனாக இருக்கிறீர், உம்மை நம்பி நான் போகிறேன், நமக்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, நமக்கப்பட்டு போக மாட்டேன் சுவாமி. இன்னைக்கு வேணா ஒரு பல குழப்பத்தோடு ஒரு நெருடலோடு இந்த பிரயாணம் இருக்கலாம், ஓ இது எப்படி முடிய போகிறது, இந்த பிரயாணம் எப்படி முடிய போகிறது, எத்தனைமே நம்புறீங்க கர்த்தர் உனக்கு கொடுத்த பிரயாணம் வெற்றியாய் முடிமடி கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஊழியத்தின் பாதை, ஓ கர்த்தர் எனக்கு கொடுத்த நோக்கம், இந்த வேலை காரியங்கள் எப்படி முடிய போகிறது, வெற்றியாய் முடியும், நீ அங்க தோற்று போக மாட்டா, உனக்காக ஒன்று உனக்கு காத்திருக்கிறது, தேவன் உனக்கான ஒரு காரியங்களை உனக்காக செய்ய போகிறார். என் குடும்ப வாழ்க்கை எப்படி முடிய போகிறது, வெற்றியாய் முடிய போகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டு. பிரயாணம் வாழ்க்கை ஒரு பிரயாணம், சில பள்ளத்தாக்கு, சில வேதனையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், பிள்ளையில கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். சில நேரம் வழி தெரியல, இந்த பள்ளத்தாக்கிலேயே முடிஞ்சிருமோ வாழ்க்கை, இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இன்னைக்கு கர்த்தர் அந்த சிந்தனைகளை எல்லாம் உடைத்து, எத்தனை பேர் நம்புறீங்க இப்படியே முடிஞ்சிருமோ, இப்படியே தான் இருக்க போகிறதோ, இந்த குறைகளோட இந்த கலக்கத்தோட இந்த பயத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இல்லை இல்லை இல்லை, உன் பிரயாணம் ஆரம்பம் அற்பமாயிருக்கலாம், உன் முடிவு ரொம்ப மகிமையாயிருக்கும். நம்புற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி பிசாச வைக்கப்படுத்தே. தெரியல ஆண்டவரே, இமேஜ் முடிச்சு, சில வேலைகள்ல கர்த்தர் சொல்லுவார், சில பாதைகளை நமக்கே தெரியாம சில பாதைகள் நடக்கும், சில நேரங்கள் நம்மகிட்ட சில காரியங்கள் வெளிப்படுத்தி இருப்பார், சில காரியங்கள் வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். ஆனா ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அம்மா இல்லையா சொல்லி, எல்லாரும் ஏதோ ஒரு டிராவல் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா சொல்லுங்க வாழ்க்கையில. ஆமே, ஒரு பிரச்சனை, உபத்திரவம் என்கிற ஒரு பிரயாணம் உங்க வாழ்க்கையில் இருக்குது, கண்ணீர் என்கிற ஒரு பிரயாணம் இருக்கிறது, குறைவு என்கிற ஒரு டிராவல்ல போயிட்டு இருப்பீங்க, ஆமா வரல சொல்லுங்களேன், கரெக்டா சொல்லுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு அற்புதத்துக்காக வெயிட் பண்ணி அந்த சிந்தனையில தானே இருப்பீங்க, கரெக்டா நான் சொல்றது கரெக்டா. வேலை ஒரு ஒரு வேலை ஒரு வேலைக்காக காத்து இருக்கிற பிள்ளைகள் நினைச்சோம் அந்த டிராவல் தான் பண்ணுவோம், எனக்கு சூப்பரா முடிய போகிறது, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கூட கைய உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஏச பாபா சொல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு மூணு முறை சொல்லுங்க, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமே, என் டிராவல் எப்படி இருக்க போகுது ஆண்டவர். அப்பதான் ஆரம்ப நாட்கள்ல நேற்று கூட அருமையான ஒரு தேவதாசன், ரெண்டு மூணு நாளுக்கு முந்தி பாஸ்டர் தாமஸ் ராஜ், தேவருடைய ராஜ்யத்துல கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார், அருமையான தேவதாசன். எனக்கு அவர் பர்சனலா தெரியாது, பட் ஜோயில்லனே அந்த நானும் வரும் ஒராட்டி 2012 13
மூணாறுல ஒரு யூத் மீட்டிங் நான் அவரும் பேசுவேன். ஜோயல் தாமஸ் ராஜ் நான் அப்ப நான் அவர் ஜோயல் எனக்கு தெரியும், பட் கான்டாக்ட்ல என்ன இருக்கும். ஆமா, அவர் எனக்கு வந்து ஒரு சிடியை வந்து அந்த நேரம் ஜோயல் பிரதர் வந்து எனக்கு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அந்த மீட்டிங் போயிருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 5 CD 6 CD அப்போ எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு பிரதர், நீங்கள் இதை கேள வச்சுக்கோங்க அலெக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போனேன். அப்போ நாங்கள் மூணாறு மீட்டிங்லேருந்து நான் ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு வழி, அந்த நேரம் ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வெறுமை, அதான் சொன்ன வெறுமைங்கிற ட்ராவலில் நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ பணம் இருந்தால் தான் உலகம் மதிக்கும் நம்மளை, கரெக்டாக இல்லையா சொல்லுங்க பார்ப்போமே. ஆமாய்யா, சொந்த பந்தம்லாம் எப்படி மதிக்கும்னா ஒன்றை இருக்கிறத வச்சு தான் சொந்த பந்தம் மதிக்கும். ஆனா இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம கூட இருப்பாங்க பார், அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு அல்லையில சொல்லுங்களே, உண்மை உண்மை அதான். நீ கஷ்டப்படும் போது உன் கூட அழுவான் பார், உன் கூட கஷ்டப்படுறவன் பார், உன் சொந்த பந்தமா இருக்க மாட்டான். ஆனா உன் ஆவியில இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனம் உன் கூட கத்தரை வச்சிருப்பார். ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போமே, அவங்க உனக்காக பாரப்படுவாங்க, அவங்க உனக்காக அழுவாங்க, அவங்க உன பலப்படுத்துவாங்க, அவங்க உனக்கு திடம் சொல்லுவாங்க. ஆனா உன் சொந்தம் அப்படி இருக்கவே இருக்காது. சொந்தத்தை மட்டும் நம்பிராத, பக்கத்துல பார்த்து சொல்லி எவனை நம்பினாலும் சொந்தத்தை நம்பிரா. ஆமே, இயேசு மட்டும்தான் உனக்கு சொந்தம். ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போம். ஆமே, ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாமா? எஃப் மைனர், எஃப் மைனர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. வல்லமா, 1 2 3 4. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாரும் இல்லை, நல்ல நல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள விட ஏதும் இல்லை. ஏமா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாரும் இல்லை, நல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள சொல்லிக்கொள்ள
ஆசீர்வாதம் பாட பாட எரிச்சல் வருவார் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்ல ஆண்டவரே யாரும் இல்ல அவர் அவை சொத்து என்று நீ போகும்போது சொந்தம் எல்லாம் உனக்கு வரவே வரா. இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனம்தான் நமக்கு சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அவர் தான் எல்லாத்துக்கும் மேல அவர் தான் நமக்கு சொந்தம். ஆமென் சொல்லக்கூடாதா? அப்பதான் அந்த ரொம்ப ஒரு வெறும் அதான் சொன்ன ஒரு குறைவான ஒரு வாழ்க்கை அந்த டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உடைக்கப்பட்ட சூழ்நிலை, பணம் இருக்கிறவனை பார்த்தா உலகம் எப்படி பாக்குது என்பதை நான் அன்னைக்கு பாக்குறேன். ராமன் சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. வேற ஒருத்தரும் ஒரு 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 ஊழியம் செய்கிற ஒரு என்னுடைய நான் ஃப்ரெண்டோடைய கார்ல தான் நாங்க போயிருக்கிறோம் மூணாறு. அப்பதான் தெரியுது அவனுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. பணம் வச்சிருக்கிறவனுக்கு, சொந்தமா வாகனம் வச்சிருக்கிறவனுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு என்பதை நான் அப்ப பாக்குறேன். உடைக்கப்பட்ட நிலை, மனசு காயம் தானே. சின்ன வயசு அப்போ 23 வயசு இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க அந்த டிராவல். மீட்டிங் முடிக்கிறேன். அப்பதான் அந்த நம்ம ஜோயல் பிரதர் வந்து அருமையான மனுஷன், தாழ்மையான தேவ மனுஷன். வரங்க கூட ஆசைப்பட்டு இருக்கேன் பாப்பாண்டு சித்தமானால். அம்மே அப்போ அவர் வந்து எனக்கு அந்த சிடியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 சிடி கொடுத்தார். அதில் ஒரு அதில் பாதி நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் இருந்தது. அதில் தான் அந்த தமிழ் பாட்டு ஒரு சிடி, அது எல்லாம் நீரே நினைக்கிறேன் அந்த சிடினே எல்லாம் நீரே. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க. ரொம்ப கிருபை புரிந்திய பாடல்களாக இருக்கும். நல்ல ஒரு உணர்ந்து, ஏன்னா அவங்க அப்பா பாடல்கள் அதில் இருக்கும் நிறைய. ஹல்லேலூயா. அப்ப அந்த பாடல்ல அந்த சீடியில எனக்கு ஒரு பாட்டு என்ன ரொம்ப தொட்டுச்சு. அந்த பாட்டு என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. ஆண்டவரே எனக்கு தெரியலே வழி, இந்த டிராவல் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு வழி தெரியலப்பா. அப்ப அந்த பாட்டு அழகான ஒரு பாட்டு. தேவனே உந்தன் திருச்ச முகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே, ஆறுதல் ஏந்தன் வாழ்வினிலே, அன்பாரே உந்தன் சமூகமே, அன்பாரே உந்தன் தெரியாத குருடனை போல் வேதை தடுவாரும் வேதையிலும் வழிகாட்டி போதித்து நடத்திடும் உந்தை சமூகம் போருமையா, உந்தை சமூகம் போருமையா.
எனக்கு ரொம்ப கஷ்டம் தானா, வேதனை வேதனை வழியா தான் நான் போய் அந்த மீட்டிங்ல நின்னேன். உலகம் யாரு, சுத்தி இருக்கிறவன் யாரு, சொந்தம் யாரு, எப்படிப்பட்டவன் நம்ம கூட இருக்கிறான் என்பதை எல்லாத்தையும் கர்த்தர் காட்டினார். ஆமே, ஹல்லேலூயா. அப்பதான் இந்த வார்த்தை, இந்த 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 காரியம், ஆண்டவரே இப்படிதான் என் டிராவல் இருக்க போதா, பாதை தெரியலையே ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியலையே ஆண்டவரே. ஆமென். அப்பதான் ஆண்டவரே சமூகம் அந்த வார்த்தையின்படி சத்துரு சோதனை பெருகுவதா, சக்தியிலிருந்து சில வேளைகள்ல பலன் இருக்காது பாரு, சோதனை பெருகும் போது உனக்கு பலன் இருக்கு. தத்துரு சோதனை பெருகுவதா, சக்தியிலிருந்து தியங்குகையில் சத்துவம் தந்து என்னை தேற்று முடியுது இந்த டிராவலோட, விசுவாசம் போகிறது இந்த டிராவலோட, ஊழிய முடியுது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த டிராவல் ஒண்ணு செய்ய வீரனாய்? கமான் ஆமே, ஜெய வீரனாய் மாற்றும் சமூக. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை பல சோதனை, பல சோர்வுகள், பல போராட்டங்கள், உன் டிராவல், உன்னுடைய பலன் குறைஞ்சு போய் எளியவை போல நீ சூரஞ்சனில படுத்து ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொண்டா கூட நலமா இருக்குமே, இந்த பூமியில வாழ்றதை விட நான் போன நல்லா இருக்குமே. ஆனா நீ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் அந்த டிராவல் பண்ணக்கூடிய உனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து ராஜாக்களையும் தீர்க்க தரிசிகளையும் ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற போகிறதா இருக்க போகிறது. காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, காலங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறத. இந்த காலங்களுக்கு பின்பு எப்படி இல்ல, உனக்கு தான் அப்படி. என் தேவனுடைய நேரம் வரும் பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கயா? நான் உண்மையா சொல்றேன், இங்க வந்துதான் அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் எனக்கு கொடுத்து பேச வைக்கிறேன். இந்த சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார், யெகோவா ஈரே மட்டும்தான் எனக்கு சொன்னார். ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவர் எனக்கு உள்ள வச்சார் எல்லாத்தையும். ஒரு டிராவல் தான், இந்த டிராவல் எப்படி இருக்குமோன்னு நீ கவலைப்படாதடா, எப்படி முடிய போதோ தெரியல ஆண்டவரே. இந்த டிராவல் எப்படி முடிய போதுன்னு தெரியல ஆண்டவரே.
விசுவாசி. இந்த டிராவல் ரொம்ப ஆசீர்வாதமா உனக்கு முடிய போகுது. ஆமா, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? ஒருவேளை மரியாள் யோசித்து இருப்பாங்க தானே, புருஷனே அறியல, ஆனா எனக்கு உள்ள குழந்தை வந்துட்டு, இந்த டிராவல் எப்படி இருக்க போகுது ஆண்டவரே? என்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் என்னை எப்படி பார்க்க போறான், என்னை எப்படி பேச போகிறாங்க? யூதர்கள் வேற, யோசிச்சு பாருங்க எப்படி என்ன, ஒருவேளை என்ன கல்லறிஞ்சிருவாங்களோ, விபச்சாரின்னு தள்ள போறாங்களோ. அந்த டிராவல் கடினமான டிராவல் தான், ஆனா அதன் முடிவோ உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ரட்சகரை. வா வா, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ரட்சகரை இந்த உலகத்துக்கு கொடுத்துச்சுன்னா நீ பயப்படாத, உன்னுடைய டிராவல்ல நீ இயேசுவை பார்ப்ப, உன் டிராவல்ல கர்த்தருடைய மகிமையை பார்ப்ப. இதோ இருள் பூமியையும் ஜலங்களை மூடும், ஆனாலும் உன் டிராவல்ல கர்த்தர் உதிப்பார், வாழ்க்கையில கர்த்தர் உதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி, ஜய வீரனாய் மாற்றும் சமூகமே, ஜய வீரனாய் மாற்றும் சமூகமே, தேவனே உந்தன் திருச்சமூகம் என் முன்னேயன்று. இதை மட்டும் கேளு, இதை மட்டும் கேளு, உங்க சமூக எனக்கு உண்மைதான் சொல்லட்டும். வாழ்வினிலே அன்பாரே உந்தன் சமூகமே, அன்பாரே உந்தன் சமூகமே. எத்தனை பேர் இந்த பாடல இன்னும் கூட ஒரு ஒரு பலத்தோட உணர்ந்து பாடும்போதே நீங்க நம்புங்க, நீ போற டிராவல், நீ போக போகிற டிராவல். ஆமென். ஆபிரகாம் ஒரு டிராவல மேற்கொண்டார், அதுக்கு பிறகு நான் வாரேன் சொல்றது. ஒரு அலையில சொல்லுவோமா, இந்த பாடலை பாடும் போதே பாதை தெரியலை ஆண்டவரே, அதான் நான் என்னோட கூட இருக்கிறேன், நம்ம பிள்ளைகள் பசங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நீ இயேசுவை வழியா வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு. ஒரு அமேன் சொல்லுங்க பாப்போமே. என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியவே முடியாது. நீ இயேசுவை பிடித்துக்கோ, அவரை வழியா வச்சுக்கோ, ஒரு நாள் வரும் உன்னை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாடலை உணர்ந்து, பாதை தெரியாத குருடனை போல சில வேளையில நம்ம இருக்கிறோம், வழி தெரியல ஆண்டவரே, இந்த இதுக்கு எப்படி வழின்னு தெரியலையே, இது எப்படி, இதை எப்படி நாங்க தாண்ட போறோம் தெரியலையே. நீ தாண்ட முடியாத இடத்துல அவர் பிரசன்னு உன்னை தூக்கி சுமக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் உணர்ந்து பாடலாமா? ரெண்டு கரங்களை உயர்த்தியோ எனக்காக இல்ல, இந்த பாடலை பாடும்போதே ஒரு ஜீவன் உனக்குள் பாயட்டும். உங்க சமூகம் எனக்கு முன்பதாக இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு முன்பதாக இருக்கட்டும், என்னை எப்பொழுதும் உங்க சமூகத்தினாலே என்ன மூடிக்கொள்ளுங்க, உங்க பிரசன்னத்தினாலே என்ன மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. வேற எது எனக்கு வேண்டாம் சுவாமி, என்ன உங்களுடைய மறைவுக்குள்ளா, உங்களுடைய பிரசன்னத்தின் மறைவுக்குள்ளா என்னை மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த ஒரு எண்ணத்தோடு இந்த பாடலை உண்மையாய் பாடும்பொழுது தேவனுடைய ஜீவனும் கர்த்தருடைய மகிமையும் அப்படியே உன்னை நிரப்பி உன்னை ஜெய வீரனாய் மாற்றும். நம்புற பிள்ளை என்னோடு சேர்ந்து, தேவனே உந்தன் திருச்சமூகம் என் முன்னே என்று சொல்லுமே, ஆறுதலே I'm not afraid.
Hallelujah.
வசனத்துல நீ போகிற ஒவ்வொரு டிராவல் இதெல்லாம் நீங்க டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அந்த டிராவல் உனக்கு வெற்றியா இருக்க போகிறது, ஜெயமா இருக்க போகிறது. ஆமே, புரிஞ்சுச்சா? நான் பேசுறது புரியுதா? அலையில சொல்லுவோமா? நம்ம இங்கதான் இருப்போம், ஆனா நம்ம வாழ்க்கை பல காரியத்துல டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறது. ராமன் சொல்லுங்க பாப்பமே, சமாதானத்துல சிலர் சிலர் வாழ்க்கையில சமாதானத்திலே டிராவல் பண்ணுவாங்க, சிலர் சந்தோஷத்திலே டிராவல் பண்ணுவாங்க. ஆனா தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கு. ஒரு நேரம் சந்தோஷப்படுவோம், இன்னொரு நேரம் புலம்புற மாதிரி இருக்கும், அழுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி ஆண்டவர் நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாற்றி திருப்பி இன்னொரு டிராவல் பண்ண வைப்பார். பேலன்சிங்காக தான் ஓடுது லைஃப். ஆனால் சில வேளைகள் நமக்கு பயம் வருது, இந்த டிராவல் எப்படி முடிய போதோ தெரியலையே, இந்த டிராவல் எப்படி வெக்கப்பட்டுருவோமோ, சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அப்போ கூட உன் கண்ணுனாலும் அவனுக்கு உன் சொந்தம் தான் வந்து நிற்கும், இவனை முன்னால வெக்கப்பட்டுருவோமோ. கரெக்டாக நான் சொல்கிறது ஆமாம். அந்த பரதேசிகளை நீ யோசிக்காத, ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. அவனே ஆச்சரியப்பட்ட அளவு கர்த்தர் உன்னை உயர்த்துவார் பார், ஜெய வீரனை மாற்றுவார் பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஜய வீரனாய் மாற்றும் சமூக, ஜய வீரனாய் மாற்றும். அல்லேலூயா. வேலை இடத்துல உன் பாஸ் முன்னால வைக்கப்பட்டிருவி ஆண்டவரே. ஆமென். சில காரியங்கள் சில காரியங்கள் நமக்கு சென்சிட்டிவா இருக்கும், நம்ம வெக்கப்பட்டு போயிருவோமோ? ஹல்லேலூயா. எத்தனை நாள் தான் மூட முடியும்? அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இனி உன்னை ஒருத்தனும் மூட முடியாது. உன் டிராவல் சார் சூப்பரா இருக்குல்ல, நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? ஆண்டு அழகாயி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த வார்த்தை? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் ஆண்டவர் நினைச்சா எவ்வளவு அழகா நமக்குள்ள எடுத்து கொடுக்கிறார் நமக்கு. ஆமே, ஹல்லேலூயா. சார் ஆபிரகாம் ஒரு டிராவல் போனார். ஆமே, ஆபிரகாம் ஒரு டிராவலுக்கு போனார். அந்த டிராவல்ல அவருக்கு அது சாதாரண டிராவல் கிடையாது, கிட்டத்தட்ட மூணு நாள் டிராவல். ஆமே, 3 days டிராவல். ரொம்ப வழி நிறைந்த டிராவல். அபிரகாம் விசுவாசியின் தகப்பன் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த டிராவல் ரொம்ப மறக்க முடியாத டிராவல். படிக்க பயம், வேதத்தை படிக்கும் போது நீனும் கூட சேர்ந்து நடக்கணும் அபிரகாம், அப்பதான் தெரியும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்பவே. ஆமே, ஹல்லேலூயா. மை காட், ரொம்ப மோசமான டிராவல். மனைவிக்கு தெரியாது இந்த டிராவல் எப்படி இருக்க போது. நீ சில விஷயம் சொல்ல முடியாது, சொன்னா அவ்வளவுதான் தரிசனம் நின்னு போயிரும். கரெக்டா நான் சொல்றது, திட்டம் நின்னு போயிரும், ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு இப்ப நம்ம எல்லாரும் ஆபிரகாம் கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். எத்தனை பேர் டிராவல் பண்ண ரெடி ஆயிட்டீங்க? ரிட்டர்ன் வரும்போது வேற லெவல்ல வரப்போகிறோம். ராமன் சொல்லுங்கம்மா. ஆதியாகமம் 22:1 முதலாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஆபிரகாமே, அவன் இதோ அடியேன் என்றார். இதோ அடியேன். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு வந்து மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கிற மலையில் ஒன்றில்
அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தகன பலியாக பலியிடு. எப்படி இருக்கு டிராவல்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்போ நான் செஞ்சிருவேங்க அப்படி சொல்ற பிள்ளைங்க சும்மா உயர்த்துங்களா கைய. ஹல்லேலூயா. நம்ம ஈஸியா சொல்லிடலாம், பிராக்டிகல். ஆமென். ஹல்லேலூயா. டிராவல், மோசமான ஒரு டிராவல் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தொடங்குகிறார். சாதாரண டிராவல் அது. உனக்குரிய உன்னை கிட்டத்தட்ட வாக்கு தத்தத்தின் படி பிறந்த குழந்தை, கர்ப்பத்தின் சாராளுடைய காரியங்கள் நின்ற பின்பு, பெண்களுக்கான வழிபாடு நின்ற பின்பு, சரீரம் செத்து போன பின்பு, வாக்குத்தத்தம் வார்த்தையின்படி பிறந்த பிள்ளைய ஆண்டு சொல்றார், நீ போய் நான் காண்பிக்கிற குறிக்கப்பட்ட மலையில எனக்காக போய் பலியிடு. இந்த டிராவல் எப்படிப்பட்ட டிராவல்? நீ தேவ பிள்ளையா இருந்தா ஆண்டவர் உனக்கு பல சோதனையின் டிராவல் அனுமதிப்பார்வோம் வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க பாப்போ. நீ கர்த்தருக்காக உண்மையுள்ளவனான் இருக்கும்போது நிச்சயமாக பல டிராவல ஆண்ட வசனமே சொல்ல, தேவன் அவனை சோதித்தான். கிட்டத்தட்ட மூணு நாள் டிராவல். இப்ப ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தை கேட்ட உடனே ஒரு பலன் வந்திருக்கும். சரி, நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரே சொல்லிட்டார், உங்களுக்கு எல்லாம் அப்படிதானே. இன்னைக்கு இந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்க முகம் எல்லாம் பிரகாசிக்கும், கரெக்டா? இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு கூட கொஞ்சம் பிரகாசம் இருக்கும். நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு வருவீங்க, ஏதோ ஒரு காரியம் அங்க நடக்கும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருவீங்க சொல்லுங்க? டம் ஆயிருவீங்க. அந்த தேவ பிரசன்னம், தேவ மகிமை எல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் வந்து அவன் ஆரம்பிச்ச டிராவல்ல கடைசி பரியந்தமும் ஆபிரகாம் உண்மையா இருந்தான். எத்தனை பேர், எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல நான் உண்மையாக ஓடும்படி நடக்கும்படி எனக்கு இன்னைக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி எத்தனை தேவ பிள்ளைகள் கேட்கறீங்க? அவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, என் டிராவல் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நல்லக்கை நோக்கி தொடருவேன் ஆண்டவரே. என் டிராவல் ஆசீர்வாதமா, என் டிராவல் பாதியில நின்ற கூடாது ஆண்டவரே. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தர் உன்னை துடைக்கிற தேவன், என்ன முடிவு பரியந்தம் எனக்கு என்னுடைய டிராவல ஜெயமாக நடத்தி முடிப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டு சொல்ற, நீ போய் பலியிடு. கிட்டத்தட்ட மூணு நாள் பிரயாணம். நான் யோசித்து பார்த்தேன், கவனிங்க, ஒருவேளை முதல் நாள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு விசுவாசத்துல பலம் உள்ளவனா அவன் போயிருந்திருக்கலாம். யோசித்து பாருங்க, ஒரே ஒரு பிள்ளை, அவனையே சுத்தி சுத்தி வந்திருக்கும், அவன் தோலை கட்டி பிடிச்சி கடந்திருக்கும், அவன்கிட்ட பல கொஸ்டினை கேட்டிருக்கும். கிட்டத்தட்ட வயசு வேறையா, அன்பு இன்னும் அதிகமாய் சொல்லுங்க. நூறு வயசுல ஒரு பிள்ளைய பெக்கும் போது அந்த பிள்ளை மேல எவ்வளவு ஒரு அன்பு இருந்திருக்கும். அதையும் அதுவும் ஆபிரகாம ஒரு நாள் என்ன செய்யல, டிஸ்டர்ப் பண்ணல. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த டிராவல் ஏதோ ஒரு மகிமை எனக்கு கொண்டு வர போகிறது, இந்த பிரயாணம் எனக்கு ஒரு மேன்மையை கொண்டு வர போகிறது, இந்த பிரயாணம் ஒருவேளை நல்ல கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வலிச்சிருக்கும் தான். ஆமா வல்லே சொல்லுங்களேன், மனுஷன் தான் அவனும் வலிச்சிருக்கும். ஆனா அவனுக்கு தெரியும், செத்து போன சரீரத்தில இருந்து கூட எனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுப்பாரேயானால் இந்த பிரயாணமும் எனக்கு ஒரு நன்மையை தான் கொண்டு வரும், நான் வெட்கப்பட மாட்டேன். அதனாலதான் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு போகிறோம். அப்படியே புறப்பட்டு யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ,
என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ, என் யெகோவா ரஃபா. சோதனையின் பள்ளத்தாக்கு, சோதனையின் பள்ளத்தாக்குல நான் டிராவல் பண்ண போறேன். உனக்கு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தில் நீ போவா என்பது தெரியுமா? தெரியா? சில வேளைகள்ல நம்ம போய் கொண்டிருக்கிறோம், என்ன நடக்கும்னு தெரியலையா ஆண்டவரே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையா ஆண்டவரே, எல்லாத்தையும் கட்டிட்டு போறாரு, விறகெல்லாம் கட்டிட்டு அப்படிதானே. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி, தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு. நல்ல கவனிங்க, ரொம்ப பிடிச்சது ஆபிரகாம் கிட்ட தேவ சித்தத்துக்கு நேரா தம் பிள்ளைய கொண்டு போறான். தாய் தகப்பன் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராய் கொண்டு போறான். ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, உன் புத்தியின்படி, உன் ஞானத்தின்படி, உன் சிந்தனையின்படி நீ போனா அதுல ஒரு பெரிய ஜெயத்தை நீ பார்க்கவே. தேவ சித்தத்துக்கு நேராய் ஈசாக்கை ஆபிரகாம் கொண்டு போகிறான். ராமே சொல்லுங்க, கடினமான பள்ளத்தாக்கு தான். நம்ம கொண்டாடிக்கிட்டுலாம் சொல்லல, சொன்னா விட்டுருப்பாளா சொல்லுங்களேன். இல்ல ஆண்டு இதை சொல்றாருப்பா, ஆண்டவர் என் பிள்ளைய பறி பலி கொடுக்க சொல்றாரு, கொண்டாடி விட்டுருவாளா? இவன் இவன் பலி ஆயிருவான், ஆபிரகாம பலி ஆகியிருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தரிசனம் ஆபிரகாம், அவனுக்கு தெரியும் எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும். சொல்லக்கூடாதா? தரிசனத்துக்கு தடையா இருந்தா தேவனுடைய ஊழியத்திற்கு, அழைப்புக்கு, தரிசனத்திற்கு உன் வீட்டுல நீ தடையா இருந்தாது. ஏன்னா அந்த ஒரு தரிசனம் தான் முடிஞ்ச பின், முடியும் போது சொல்றேன், அதுக்கு பின்புதான் எவ்வளவு பெரிய காரியம் ஆபிரகாம் வாழ்க்கை நடக்கிறது என்பது உனக்கு தெரியும். ஆமே, ஹல்லேலூயா. மனைவிமார்கள் ஊழியத்தில் இருக்க தேவ பிள்ளைகள் சொல்றேன், தடையா இருக்காத உன் புருஷனுக்கு, நீ தடையா இருக்காத உன் பிள்ளைகளை நடத்துறது கர்த்தருடைய சித்தத்தில் நடத்து. ஆமே, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தை வசனத்தை ஆராய்ஞ்சு, கொஞ்சம் உட்கார்ந்து தியானி, வசனத்தை தியானித்து பாரு, உட்கார்ந்து யோசி எவ்வளவு குறைவுகள் இருக்கு என்பதை கர்த்தர் காட்டுவார், எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம், எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை கர்த்தர் காட்டுவார். ஆபிரகாம் அழக அதிகாலமே எழும்பி அழகாய் சொல்கிறது, தன் கழுதின் மேல் சேணம் கட்டி, தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும், தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் வளர்ந்து கூட வேலைக்காரன் உடனே கூட்டு போறான். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. ஆமே, அவனுக்கு தெரியும் இந்த டிராவல்ல ஓகே எனக்கு கம்ஃபர்ட்டா, என் ஆவிக்கு ஒருமனப்பட்டு யார் வரா என்பது அவனுக்கு தெரியும். தரிசனத்திற்கு தடையில்லாதபடி ஒருத்தனை வேலைக்காரன், ஏன்னா அவன் சொன்னா அவன் கீழ்ப்படிவான், அப்படிப்பட்டவன் அவன் கூட்டு போகிறான். அப்ப என்ன நடக்குது பாருங்க, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு ஒரு டிராவல், தேவன் சொன்ன இடத்திற்கு குறிக்கப்பட்ட இடத்திற்கு போகிறான். வசனத்துக்கு கீழ்படி, வசனத்தை கேட்கும் போது ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னையும் இப்படி மாற்றும் ஆண்டவரே,
உம்முடைய திட்டத்திற்கு உம்முடைய தரிசனத்திற்கு நான் ஒரு நாளும் தடையாயிருந்திடக்கூடாது ஆண்டவரே. அவன் டிராவல் பண்ணணும் ஆபிரகாம், ஹல்லேலூயா, அவன் டிராவல் பண்ணணும் ஆபிரகாம், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுக்கு பிரயாணம் பண்ணணும். வீட்டை விட்டு கிளம்பி மூணு நாள் பிரயாணம் கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிஞ்சிச்சு. ரெண்டாம் நாள் பிரயாணப்படும் பொழுது அவன் மனசு யோசித்திருக்கும், பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், இன்னும் ரெண்டே நாள் தானா, என் பிள்ளைய நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா, ஆமென். அப்பவும் கடந்து போயிட்டான். மூணாவது நாள் பிரயாணம், ஒரே தான் பிள்ளைய தடவி கொடுத்துருப்பான், ஒரே இதுதான் என் பிள்ளைய நான் பார்க்குற கடைசி நாளோ, ஆனாலும் மனசுல வச்சிருப்பான், செத்த சரீரத்திலிருந்து தானே இந்த பிள்ளைய கொடுத்தார், அவர் எனக்காக ஏதோ ஒன்று செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உனக்காக செய்வார் நம்புறியா? நம்புற பிள்ளைகள் நல்ல கைய தட்டு, ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை நம்பு. பிரயாணம் வழி கடி, டிராவல் கஷ்டமான டிராவல் தான், வழிகள் கருமையான வழிகள் தான், நம்பிக்கை இல்லாத வழிதான், துன்பத்தின் வழிதான், ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் துன்பத்தின் நடுவிலே கடந்து போனாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார். நம்புற பிள்ளைகள் கைகளை தட்டி கமா, நான் துன்பத்தின் நடுவிலே கடந்து போனாலும் ஆமே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு அன்று நீ, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ, என் யெகோவா ரஃபா, என் பரிகாரிணி, என் யெகோவா நிஸ்ஸி, என் ஜெயக்கொடி. இதெல்லாம் நடந்திருக்கு பின்பு ஈசாக் அழகா கேட்பான் பாருங்க. அடுத்த வசனம், மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே, சில வேளைகளை நம்ம யோசிப்போம் தெரியுமா, சில படுத்திருக்கும் போது கூட ஆண்டவரே விடியாமல் இருந்தால் நல்லாமே இருக்குமே ஆண்டவரே, இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரே, எப்படி எத்தனை பேர் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க. சில வேதனையின் பள்ளத்தாக்களை போகும்போது இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும், காலைல திருப்பி ஒரு பிரச்சனையை கடந்து போகும்போது, உபத்திரவங்களை கடந்து போகும்போது, ஒருவேளை அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஆண்டவரே அந்த இடம் வராமல் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தா, ஆனால் அவன் நினைச்ச மாதிரி அந்த இடம் வந்துட்டு அவன் மனசு எப்படி இருக்கும் பாருங்க. ஓ, இந்த இடத்துல தான் என் பிள்ளைய நான் பலியிட போகிறேன் போல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை என்ன விட்டு போக போறான் போல, ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த செத்த சரீரத்திலிருந்து என் பிள்ளை எனக்கு கொடுத்தவர் அங்கு எனக்கு ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார். அந்த உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கில், அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில், அந்த வேதனையின் பள்ளத்தாக்கில், அந்த கலக்கத்தின் பள்ளத்தாக்கில் எனக்கு ஒன்று காத்திருக்கிறது. நம்புற பிள்ளைகள், எனக்காக கர்த்தர் ஒன்றை அவன் அப்ப ஈசாக்கு கேப்பாரு, அப்பா எல்லாமே இருக்க ஆட்டுக்குட்டி, அப்ப நான் வந்து அதை யோசிச்சு பார்ப்பேன், பெத்த தகப்பன்ன இருதயம் எப்படி வலி இருந்திருக்கும் பாரு, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா, அப்ப அழகாய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு பாரு. கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் ஆய திறந்து சொல்லு, கர்த்தர் சத்தமா, கர்த்தர் பார்த்து கொள்வா, எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வா,
கர்த்தர் உன் பிள்ளைகளை கர்த்தர் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த ஊழியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த கர்த்தர் என்னென்ன காரியம் குடும்பத்தை எல்லாம் வாயை திறந்து சொல்லணும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கணும்? கர்த்தர் பார்த்துக் கொள்ளணும். நான் கேட்கிறேன், நீ பார்க்கணுமா? கர்த்தர் பார்க்கணுமா? நீ பார்த்தா மூணு நாள் கூட தாண்ட மாட்ட. உன் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளணும். சொல்லுங்களேன், உன் ஞானம், உன் படிப்பு, உன் வேலை, உன் கையில கொஞ்சம் காசு இருக்கிறதுனால நீ நினைச்சிடாத நான் பார்த்துக் கொள்வேன், நான் கிழிச்சிருவேன். முடிச்சிட்டாரோ அவ்வளவுதான், அப்பன் தெரியும். கர்த்தர் வாய திறந்து சொல்லுங்க, வாய திறந்து சொல்லு, கர்த்தர் பார்த்துக் கொள். கையில பணம் இருக்கிறது, அதை வச்சு யோசிச்சு அதை வச்சு ஒரு திட்டம் போடாத. தேவனே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். கர்த்தர் பார்த்துக் கொள். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள். எத்தனை பேருக்கு ஆசனையில இருந்து வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக் கொள்ளணும். வழி தெரியலையா நீ சொல்லு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கஷ்டமா தான் இருக்கு, விசுவாசத்தோடு சொல்லு, எனக்கு தெரியல, இதுல பாதை தெரியாத குருடனா போலதான் நான் கடந்து போறேன். சத்துருவின் வெள்ளம், சத்துருவின் சோதனை என் மேல பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் சொல்லு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜெய வீரனாய் மாற்றும் சமூக ஆண்டவர், ஆண்டவர் சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடு. என் சித்தம் அல்ல, நீங்க பார்த்துக் கொள்வீங்க. ஆண்டவரே, நீங்க பார்த்துக் கொள்வீங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ஆசை, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறேன், நீங்க பார்த்துக் கொள்வீங்க. வேலைக்காரனையும் கூட்டிட்டு போய் வேலைக்காரனையும் நிக்க வேண்டிய இடத்துல நிக்க வச்சுட்ட. தரிசனத்துக்கு தடையா இருக்கிறவன் நல்ல கவனிங்க. ஒரு டைம் எல்லா நேரமும் எல்லாரையும் கூட்டிட்டு செய்ய முடியாது, அலைய முடியாது. நிக்க வேண்டிய இடத்துல நிக்க வைக்க வேண்டிய நிக்க வச்சிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு போய் அலைஞ்சனா, நாளைக்கு அது உனக்கு தடையாய் மாறும். ஆபிரகாமுக்கு தெரியும், இவன் இது வரதான் வரணும், இவன் இங்க வரதான் வரணும். அழகா எவ்வளவு அழகா செய்யறாரு. அதுக்கு பிறகு அவனும் பிள்ளையாண்டனும் மட்டும் தரிசனத்தை நிறைவேற்றிருக்க போறான். எத்தனை பேர் இன்னைக்கு ஒன் டிராவல நிறைவேற்ற போகிற ஆண்டவர், என் பிரயாணத்துல நான் கடந்து போக போறேன், எனக்கான ஒன்று அங்க காத்திருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் கடந்து போனது போல நானும் கடந்து போக போறேன் ஆண்டவரே. அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க பாப்போம், விசுவாசத்தோட நல்ல கரங்களை உயர்த்தி கமா. ஆமென். நானே சொல்லிடுறேன், அப்போ பிள்ளையாண்டன் அவனு மேல போறாங்க. எனக்கு ஈசாக்கிட்ட ரொம்ப பிடிச்சது, தகப்பனுக்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். விறகெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பிள்ளைய கட்டி பலிபடத்துல வைக்கும் போது கூட அவன் எப்பா என்ன விட்டுருங்க அழுத மாதிரி ஏதாவது போட்டிருக்கா. அப்ப அவன் கைய தூக்கும் போது பரத்துல இருந்து நீ எதிர்பார்த்த சத்தம் கேட்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்த பத்தியா? பரத்திலிருந்து எல்லாரும் கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. மலைகளை பெயர்ப்பாரே.
கர்த்தர் விசுவாசத்தோட பிசாச வெட்கப்படுத்தி சொல்லு, கர்த்தர் எனக்கார் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் சத்தம் இல்ல, பிள்ளைய பலிபீடத்தில் கடத்தின பிறகும் சத்தம் இல்ல, கத்தியை தன்னுடைய அறையிலிருந்து உருவின போதும் கூட சத்தம் இல்லை. கத்தியை எடுத்து வெட்ட நினைக்கும் போது எத்தனை பேர் நம்புறீங்க, சில வேளைகள்ல ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மளை கொஞ்சம் புடமிட்டு பார்ப்பா. அப்போ ஒன் டிராவல் ரொம்ப கடினமான டிராவல் தான், ஆனா முடிவு எத்தனை பேர் நம்புவீங்க, பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. எத்தனை பேர் நம்புறீங்க, இன்னைக்கு உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டவைகளுக்கு மேல ஆண்டவன் கட்டளை கொடுக்கிறார், உன் கையை போடாதே. உனக்கு மேல உன் குடும்பத்துக்கு நேராக எழுப்பப்பட்ட ஆயுதங்களுக்கு ஆயுதங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் கரத்தை எடு. அந்த பார்வோனின் வல்லமைகளை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் வல்லமைகளை இப்பொழுது உன் கையை எடு. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க, உன் வாழ்க்கை உன் பிரயாணத்திற்கு விரோதமாய், உன் குடும்ப நிம்மதிக்கு விரோதமாய், சமாதானத்திற்கு எதிராக இருக்கிற காரியங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் கையை போடாதே. பிசாசை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் கையை போடாதே. உன் தரிசனத்துக்கு விரோதமாய் இருக்கிற காரியத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் கையை போடாதே. கையை போடாதே. எத்தனை பேர் நம்புறீங்க, ஒரு சூப்பரான வார்த்தை ரேமா வார்த்தை எனக்கே பிரயோஜனமா இருந்தது. இப்போ உனக்கு எதிராக இருக்கிறத பார்த்து கர்த்தருடைய சத்தம் கமாண்டிங், அவருடைய சத்தம் இப்ப கேட்க போகிறது. போடாத என் புள்ள மேல கைய போடாத. எத்தனை பேர் நம்புறீங்க, ஒரு அல்லேலூய சொல்லக்கூடாதா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவர் அன்னைக்கு பவுலை பார்த்து சொன்னார், ஒருவனும் தீங்கு செய்யும்படி உன்மேல ஒருவனும் கை போடுவது இல்லைங்கிற சத்தம். எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு பரத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, கைய போடாத. இது என்ன முடிச்சிருமோ, இந்த காரியம் இந்த காரியம் இந்த பொய்யான வழக்கு என்னை அறுத்துருமோ. இல்ல, கர்த்தர் சொல்ற கைய போடாத. இன்னைக்கு கர்த்தரே பேசுறார், புரிஞ்ச பிள்ளைகள் கைய தட்டி வாங்கிக்கோ. ஒரு நாள் பிரயாணத்திலே கத்த தூக்கி இருக்கலாம், ஆமாவா இல்லையா? சரி, ரெண்டு நாள் பிரயாணத்திலே கத்த என்ன செஞ்சிருக்கலாம், அவனை தூக்கி இருக்கலாம்.
ஏன் மூணு நாள் வந்துட்டாயா மலையை பார்த்துட்டே பரவாயில்லடா மூணு நாள் மலை வரைக்கும் வந்துட்டியா நீ போடான்னு சொல்லியிருக்கலாம் சரி அதை விட்டுருங்களேன் மலை மலை ஏறும் போத மலை மலை ஏறிட்டடா இப்ப மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கலாம் சத்தம் வந்திருக்கலாம் அப்பமும் வரல சரி பிள்ளைய பலிபடத்துல வைக்கும் போதாவது என் மகனே இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டியடா நீ சொல்லி சத்தம் வந்திருக்கலாம் அது வரைக்கும் வரல சில வேலைகளை நம்ம எதிர்பார்க்கணும்ல இப்பவுமே அதை செஞ்சிருந்திருக்கலாமே ஆண்டவர் இந்த வேலையில நீங்க செஞ்சிருந்திருக்கலாமே உன் நினைவு அவர் நினைவல்ல உன் வழிகள் அவர் வழிகள் அல்ல எத்தனை பேருக்கு வேணும் உனக்கு பரத்திலிருந்து சத்தம் வரப்போகிறது உனக்கு பரத்திலிருந்து சரி அறையில் இருக்கிற கத்திய உருவும் போதாவதிலே போதும்டா அப்பவும் சொல்லல எடுத்து ஓங்கி வெட்ட நினைக்கும் போது ஆபிரகாமே கொஞ்சம் கடினமான வழிதான் அந்த டிராவல் கொஞ்சம் டிராவல் கஷ்டமான ஹல்லேலூயா கை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் உன் மனசார சொல்லணும் மனசார சொல்லு அப்பா உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா உங்களை நேசிக்கிறேன் இவ்வளவு தூரம் உனக்கு நீ போகிற அளவுக்கு உன்னை பலப்படுத்தி இருக்கிறார் பத்தியா சொல்லுங்க என்னுடைய வார்த்தையை பேச வைப்பு என்பது அவர் கணக்கு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் தன் அரித்த அரிக்கட்டுகளை கெம்பீரத்தோட நல்ல கை தட்டி அப்பாவ 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 அப்பாவுக்கு நல்ல 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 எவ்வளவு நல்லவ நீர் எவ்வளவு நல்லவ எவ்வளவு நல்லவ நீர் எவ்வளவு நல்லவ எவ்வளவு நல்லவ நீர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவ யாவும் செய்பவரே நீர் எவ்வளவு நல்ல என் துக்கமாற்றும் தெய்வமே நீர் சந்தோஷத்தால் என்னை நிரப்புபவர் நீர் எவ்வளவு நல்ல லாலா 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 லாலா
எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், நீங்க எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவாடிட்டே இருக்கலாம். மகிமையினால மூடிட்டே இருக்கிறார். பரத்திலிருந்து சத்தம் வருது. உன் பிள்ளையான மேல கைய நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு விரோதமா இருக்கிற காரியத்துல ஆண்டவர் நீ கட்டளை கொடுக்கிறார், கைய போடாத. உன்னை ஒருத்தன் காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறானா, ஒண்ணு இல்லாம ஆக்க நினைச்சிட்டு இருக்கான் சொல்ல, கைய போடாத. ஆமே ஆமே. இந்த காரியம் உன முடிச்சிரும் பயப்படுறியா? இல்ல, ஆண்டவர் சொல்லிட்டார் உன் கைய. அப்பதான் பாத்தீங்கன்னா அவன் கண்ணு பாக்குது. ஒரு முள்ளு, முள்ளுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு சிக்கி கொண்டிருக்கிறது. வழியில சொல்லக்கூடாதா? அதை எடுத்து கர்த்தருக்காக பலியிடுறான். ஆமென். வழியும் செலுத்தியாச்சு, கர்த்தருடைய வார்த்தையும் நிறைவேறியாச்சு. அப்போ அந்த இடத்தை பார்த்து சொல்றா, அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கர்த்தர் பார்த்து இதுக்கு பின்புதான், நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமை ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் ஆசீர்வதித்தார். அதே ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனா ஆதியாகமம் 22 அதிகாரத்துல அந்த காரியத்துல ஜெயம் கிடைச்ச பின்புதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், கை தட்டி வாங்கிக்கோங்க. ஆடும் கிடைச்சிச்சு, ஆனந்தமும் கிடைச்சிச்சு, தேவனுடைய வார்த்தையும் கிடைச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ரிட்டர்ன் வரும்போது எப்படி வந்திருப்பார் சொல்லுங்க, எப்படி வந்திருப்பாரு? ஆமென் ஆமென். எப்படி வந்திருப்பாரு சொல்லுங்க பாப்பா, எப்படி வந்திருப்பாரு? பிராய்லர் கோழி மாதிரி நடந்து வந்திருப்பாரா? ஜெய கிறிஸ்து முன் சொல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜய கிறிஸ்து போன் செல்கிறா, ஜயமாக நடத்திடுவா. ஜய கிறிஸ்து போன் செல்கிறா, ஜயமாக நடத்திடுவா. போன் செல்கிறா, முடிவு இப்படிதான் இருக்க போகிறது. நீ ஆடி பாடி துதித்து கொண்டே, நீ கர்த்தரை உயர்த்தி கொண்டே, நல்ல நல்ல கைய தட்டக்கூடாதா? எப்படி முடிய போது? ஜெயம் கொடுத்த நல்ல பாடுவோமா? தெரியுமா, நீதி கரத்தினா நடத்துவார். நீதி கரத்தினா கர்த்தராய பல எதற்குமே அஞ்சிடே,
ஃபேஸ்புக் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வனதார வாழ்த்துறேன். கர்த்தருடைய வல்லமை இவர்களை நிரப்பட்டும். ஆண்டவர், அவங்க டிராவல் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். உங்க வார்த்தை சொல்லுகிறத விசுவாசத்தோடு பேசுகிறோம். ஜெயமாய் முடிய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த டிராவல்ல என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இது பாதியில நின்றுமோ, அழிஞ்சு போயிருவோமோ, உடஞ்சு போயிருவோமோ, நொறுங்கி போயிருவோமோ, அவமானப்பட்டுருவோமோ, இல்லை ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்காக நீ வானத்தை திறக்க போகிறீர். உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டியை ஏவி, ஆண்டவர் நாங்கள் விசுவாசி, அந்த ஆட்டுக்குட்டி நீங்க தான் ஆண்டவரே. உங்களால உங்க எங்களுக்கு ஒரு மீட்பு, உங்களால தான் எங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே. அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமா நீங்க இருக்கிறீங்க. எங்களுக்காக எங்களை விடுதலையாக்கும்படிக்கு, நாங்கள் வெடியறதலை ஆகிறதுக்காக நீங்க பலியானீங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்களுக்கு உண்டாகட்டும். அப்படி ஆசீர்வதிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மற்றவங்க எல்லாரும் Thank you.